என் அன்புக்குரியவர்களே, அருமை ரட்சகரும் மீட்பருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் வல்லமையுடைய தேவன். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். இந்த மனித மூளை இருக்கிறதே எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆராய்ந்து காரணத்தை கண்டுபிடிக்க விரும்பும். ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டுமென்றால் அது ஏன், அது எப்படி என்றெல்லாம் துளைத்து ஆராய்ந்து தான் பலர் விசுவாசிப்பார்கள். ஆனால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அது கண்களினால் காண முடியாது, ஆனால் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். அதற்கு பெயர்தான் விசுவாசம். யோபுவின் புத்தகத்திலே அற்புதமான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இந்த வசனத்தை வாசித்து நான் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டேன். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறாரா? இது எப்படி? உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்றால், எதுவுமே இல்லாத இடத்தில் பூமியை படைத்து அதை சுற்றி வைத்து கொண்டிருக்கிறார். பூமி மட்டுமல்ல, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன்கள், விண்மீன்கள் எல்லாவற்றையும் அந்தரத்தில் வெட்ட வெளியிலே தொங்க வைக்கிறார். அதாவது அதை தாங்குவதற்கு எதுவுமே இல்லாத ஒரு இடத்திலே ஆண்டவர் அவைகளை படைத்து அவைகளை சுற்ற வைத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வல்லமையுடையவர் பாருங்கள். மனிதர்கள் ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை இந்நாட்களில் பயன்படுத்துகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபேன் ஆகட்டும், டிவி ஆகட்டும், கார் ஆகட்டும், இன்னும் பல காரியங்கள் ரிமோட் கண்ட்ரோலிலே செயல்படுகிறது. அப்படி என்றால் அந்த பொருளுக்கும் அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்திலே வல்லமை இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அது அந்த பொருளை செயல்படுத்தும். ஒரு குழந்தை கையிலே கார் வைத்து கொண்டு விளையாடுகிறது என்றால் அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் திருப்ப திருப்ப கார் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் ஓடுகிறது. ஆண்டவர் வெட்ட வெளியிலே எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமையினால் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாரா? ஆண்டவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை வெட்ட வெளியிலே அந்தரத்திலே பூமியை தொங்க வைத்திருக்கிறது. சரி, இந்த வல்லமையுடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தாங்கி நடத்த மாட்டாரா? இந்த வல்லமையுடைய தேவன் உங்கள் வாழ்க்கையை நடத்த மாட்டாரா? நிச்சயம் நடத்துவார். நீங்கள் இந்த யோபுவின் புத்தகத்தை படித்து பாருங்கள். அற்புதமான பல செய்திகள், தேவனுடைய வல்லமை குறித்த செய்திகள் உள்ளே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும், என் வாழ்வை ஆண்டு நடத்துகிறவரே, ஒன்றுமில்லாத வெட்ட வெளியிலே ஒரு சூரியனை, சந்திரனை, பூமியை படைத்து நடத்துகிற இந்த தேவனால் என் வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற ஒரு விசுவாசத்திற்குள் நீங்கள் வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறவரே, இவ்வளோ ஒரு கனமுள்ள பூமி கீழே விழுந்து விடாதபடி அல்லது நிலை மாறி சுற்றி விடாதபடிக்கு அழகாய் நடத்துகிறீரே. உம்முடைய கரங்களின் கிரியைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த தேவன் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையெல்லாம் பெரிதாய் தோன்றுகிறதோ அந்த பிரச்சனைகளை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, உங்கள் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். வெட்ட வெளியிலே ஆண்டவரே, உத்தர மண்டலம், கேலக்ஸி, மில்கி வே எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிற தேவன் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய வலதுகரம் இவர்களை தாங்கட்டும், இவர்களை நடத்தட்டும், ஆதரிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வல்லமையுடையவர். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்த பைபிள் கால் சூழியத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள், எங்களுக்காய் ஜெபிக்கிறீர்கள், உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தில் பல ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. அதில் உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, ஒருவேளை உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் ஜப பங்காளர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறார்கள். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ரெண்டு காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்று, எங்களுக்காக ஒரு நாளில் ஓரிரு நிமிடங்களாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ரெண்டாவதாக, இந்த ஊழியத்தில் எத்தனையோ புதிய திட்டங்கள், புதிய காரியங்களை
செய்வதற்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்திற்கு இந்த ஊழியத்தை குறித்து அறிந்த நீங்கள் தான் தோள் கொடுக்க வேண்டும். இந்த ஊழியத்தை ஒரு சிலர் தாங்குகிறார்கள். தாங்குகிற மக்களுக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம். இன்னும் பலர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் தாங்க வேண்டும் என்று இதுவரைக்கு தீர்மானிக்கவில்லை. ஒருவேளை இந்த ஊழியத்தை இதுவரைக்கு தாங்காத ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறதை ஒவ்வொரு மாதமும் ஒரு அர்ப்பணிப்போடு, அது சிறிதோ பெரிதோ, நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் இந்த ஊழியம் இன்னும் முன்னேறி செல்வதற்கு ஏதுவாயிருக்கும். அலுவலகத்தில் பலர் பணி செய்கிறார்கள். அலுவலகத்தின் தேவைகள் ஏராளம். புதிய திட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை செயல்படுத்துவதற்கெல்லாம் தேவனை நம்பி இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட கரம் கோர்ப்பீர்கள் என்றால் அது எங்களுக்கு லகுவாயிருக்கும், பாரமின்றி தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்வதற்கு ஏதுவாயிருக்கும். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினால் மாதாந்திரம் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை யாராவது தாங்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானித்திருப்பார்கள் என்றால், எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உங்கள் நாம மகிமைக்கென்று உங்களுடைய பிள்ளைகள் மனமுவந்து தாங்குகிற அந்த காரியத்தை நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். சிறிதோ பெரிதோ மாதாந்திரம் இந்த ஊழியத்தை தாங்குவேன் என்று இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்கிற உடைய மக்களை கரம் நீட்டி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீர்கள் என்றால் திரையில் காண்கிற எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டிலே உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று தெளிவான ஒரு வழிநடத்துதலை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை செய்தால் எங்களுக்கு குழப்பமின்றி அதை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.